to TBC with Ramraj. உலகமெங்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டிபிசி டாக்டர் நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் இரண்டு சிறப்பு விருந்தினர் அழைத்து வந்திருக்கின்றோம். வளவே போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன், வணக்கம் இருவருக்கும். இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல முனை போட்டிகளை சந்திக்கின்றீர்கள். கடந்த முறையை விட இந்த தேர்தல் உங்களுக்கு எவ்வாறான அழுத்தத்தை தருகின்றது? கடந்த முறை தேர்தலை பொறுத்த மட்டில் நான் புதிய வேட்பாளராக இறக்கப்பட்டிருந்தேன். அந்த வகையில் பல அறிமுகங்கள் இருக்கவில்லை. தற்போதைய தேர்தலை பொறுத்த மட்டில் கூடுதலான அறிமுகங்கள் இருக்கின்றன. அதைவிட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பல வட்டாரங்களில் காணப்படுகின்றார்கள். இந்த அறிமுகங்களோடு மாத்திரமல்லாமல் நாங்கள் எமது பதவிக்காலத்தின் போது பல்வேறுபட்ட அபிவிருத்திகளையும் கூட எமது பிரதேசங்களில் செய்திருக்கின்றபடியால் இந்த தேர்தல் சென்ற முறையை விட எனக்கு அழுத்தங்களை தருகின்ற தேர்தலாக அல்லாமல் ஆறுதலை தருகின்ற தேர்தலாகவே நான் இதனை கருதுகின்றேன். அவ்வாறு ஆனால் இந்த முறையும் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறீர்கள், அப்படியா? என்னை பொறுத்தமட்டில் எனது மனச்சாட்சியின் அடிப்படையில் ஊழல்கள், மோசடிகள், லஞ்சங்கள் இல்லாமல் தெளிவான முறையில் எனது பணிகளை செய்திருக்கின்றேன். எந்த ஒரு கட்டத்திலும் நான் எதிர்மறையான செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை. எனவே இப்படியான பண்புகளை விரும்புகின்ற மக்கள் எமது மட்டக்களப்பில் இருக்கின்றபடியால் நான் கருதுகின்றேன் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருதுகின்றேன். ஆனால் இப்பொழுது பல பல தரப்பினர் உங்களுக்கு உங்களுடைய கட்சிக்கு எதிரான போட்டியாளர்களாக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை புலிகள், தமிழ், இந்த டிஎம்பிபி, விடுதலை புலிகள் அமைப்பு இப்பொழுது ஒரு பலத்த போட்டியை தருவதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் கட்சி என்ற வகையில் பலர் எண்ணுகிறார்கள். யாழ்ப்பாணத்து ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது கருதுகிறார்கள். நீங்கள் அதை எவ்வாறு உணர்கிறீர்கள்? தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில், அதாவது 6 குழுக்கள் அல்லது 6 கட்சிகள் சிதறிய நிலையில் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல போனால் மொட்டு கட்சி வேட்பாளர்கள், படகு கட்சி வேட்பாளர்கள், அதையும் விட சூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், மீன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், அதையும் விட தையல் இயந்திரத்தில் போட்டியிடுகின்ற கருணாவின் மனைவி தலைமையிலான வேட்பாளர்கள் என்று 6 குழுக்களாக அவர்கள் பிரிந்து நின்று போட்டியிடுகின்றார்கள். 6 குழுக்களாக அவர்கள் பிரிந்து நின்று போட்டியிடுகின்ற போது கணிசமான தமிழ் மக்களின் வாக்குகளை அவர்கள் சிதறடிக்க செய்யலாமே ஒழிய அவர்கள் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்க முடியாது. அதிலிருந்துதான் நாங்கள் தற்போது மக்களிடம் தெளிவுபடுத்தி வருகின்றோம். இந்த சில்லறைத்தனமான அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் நிச்சயமாக தமிழர்களின் பிரதிநிதித்துவம் ஒன்றை இல்லாமல் செய்து இன்னும் ஒரு சமூகத்திற்கு அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கு அவர்கள் நன்மை தரக்கூடிய விதத்தில் தங்களுடைய தேர்தல் வியூகத்தினை அமைக்கவில்லை. எனவேதான் நான் மக்களிடம் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், 3 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுவது என்பது சாதாரண விடயம். ஆனால் 4வது ஆசனத்தை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் எமது மக்கள் சுமார் 80% அதிகமாக வாக்களிக்கின்ற பட்சத்தில் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துவதாக சிலர் மாயமான கருத்துக்களை கூறினாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அம்பாறை மாவட்டத்திலோ திருகோணமலை மாவட்டத்திலோ அவர்கள் போட்டியிடவில்லை. எனவே அவர்கள்
கிழக்கை மீட்க போகின்றோம், கிழக்கை அபிவிருத்தி செய்ய போகின்றோம் என்றெல்லாம் பிரதேசவாதத்தை கூறினாலும் கூட அவர்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட சில பிரதேசங்களில் மாத்திரம்தான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என்று சொல்வது இதன் பின்புலங்கள் அல்லது செயல்பாடுகளை பற்றி பார்க்கின்ற போது அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு வேதனையை அளிக்கின்ற செயல்பாடுகளாகவும், தமிழ் மக்களை துயரத்தில் தள்ளி இருக்கின்ற ஒரு போக்காகவும், அல்லது பலமான ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை ஒரு வகையில் சின்னாபின்னப்படுத்தி சிதறடித்து அல்லது ஒரு வகையில் அந்த இயக்கத்தின் பலத்தை காட்டி கொடுப்புகள் மூலமாக அவர்கள் அந்த அமைப்பை பலவீனப்படுத்திய அல்லது மௌனிக்க செய்த நிலைமையில் காணப்படுகின்றபடியால் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழர்களின் பேரம் பேசும் சக்தியை சிதைத்த இவர்கள் மீது அதிகளவான அதிருப்திகள் காணப்படுகின்றன. எனவே இவர்கள் நிச்சயமாக எமது மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட வியாழந்தரன் அவர்கள் இப்பொழுது இலங்கை மட்டு கட்சியிலே போட்டியிடுகின்றார். அந்த வாக்கு எந்த அளவு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? நிச்சயமாக சொல்லுகின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வாக்குகளை பெற்று வாக்குறுதிகளை கூறிவிட்டு 39,000 மக்களை ஏமாற்றி விட்டுத்தான் அவர் கட்சி தாவி சென்றிருக்கிறார். மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் கட்சி தாவி சென்றவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாக வரலாறு இல்லை. உங்களுக்கு ஒன்றை நான் தெளிவுபடுத்த வேண்டும், தங்கேஸ்வரி என்கின்ற ஒரு சகோதரி கடந்த காலத்தில் 46,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வெற்றி பெற்றிருந்தார். பின்னர் அவர் கட்சி மாறி ஆளுந்தரப்புக்கு சென்றிருந்தார். அந்த வேளையில் ஆளுந்தரப்பில் போட்டியிட்ட போது அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெறும் 1,350. எவ்வாறு 46,000 வாக்குகள் தமிழ் தேசியத்திற்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் சிங்கள தேசியத்தின் பக்கமாக தாவிய போது மிகவும் குறைவாக சென்றுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போன்றுதான் வியாழேந்திரன் அவர்களும் கூட 39,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று மக்களிடம் எந்த பதிலும் சொல்லாமல் சுய விருப்பத்தின் அடிப்படையில், சுய தேவையின் அடிப்படையில் கட்சி மாறி சென்றிருக்கின்றபடியால் இவர் செய்த செயல்பாடு மிகவும் தவறு. அதிலும் குறிப்பாக மொட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்ற பொதுஜன பெரமுனை என்று சொல்லப்படுகின்ற கட்சியானது அது கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு வேதனைகளை துன்பியலை தந்ததை ஒழிய தமிழ் மக்களுக்கு அவர்கள் எந்த வகையிலும் நன்மையை அளிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இவர் அங்கத்துவம் பெற்றுக்கொண்டு போட்டியிடுவது என்பது மக்களின் விருப்பத்திற்கு மாறான வெறுப்புக்குரிய அணியில் இணைந்திருப்பதாகத்தான் கருதுகின்றோம். குறிப்பாக சொல்லுகின்றேன், கடந்த காலத்தில் எமது மக்கள் கடத்தப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், குதரப்பட்டார்கள், கல்வியாளர்கள் அழிக்கப்பட்டார்கள், பத்திரிகையாளர்கள் அழிக்கப்பட்டார்கள், எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஆலயங்கள் தேவாலயங்களில் வைத்து வேட்டையாடப்பட்டார்கள். இப்படியெல்லாம் படு மோசமான துரோகங்களை செய்வதற்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்களின் இழப்பினால் பாதிக்கப்பட்ட பல விதவைகள், பல உறவுகள் இங்கு காணப்படுகின்றன. அவ்வாறு இருக்கும் போது அவர்களுக்கு குறிப்பாக பொதுஜன பெரமுனை என்கின்ற கட்சியோடு வியாழேந்திரன் கூட்டு சேர்ந்தது என்பது மக்களின் விருப்பத்திற்கு மாறான ஒரு இணைப்பாக இருக்கின்றதை ஒழிய மக்களின் ஆணையை பெற்ற, மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு இணைப்பாக இல்லை. எனவே வியாழேந்திரனை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தலில் இவருக்கு தகுந்த, அதாவது எங்களுடைய தமிழ் சகோதரி கட்சியை மாறிய போது எமது மக்கள் பாடம் கற்பித்தார்கள். முடிசூடாமன்னன் என்று சொல்லப்படுகின்ற ராஜதுரை அண்ணனுக்கு கூட பாடம் புகட்டப்பட்டது, பிஎஸ்எனவுக்கு பாடம் புகட்டப்பட்டது. அதே போன்று 4வது நபராக பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் வியாழேந்திரன் அவர்கள். ஆகவே வியாழேந்திரனுடைய பிரிவால் எங்களுடைய வாக்குகளில் சிதறல் ஏற்படும் என்று நாங்கள் கருதவில்லை. அவர் சில வேளைகளில் 8 புள்ளிக்கு குறைவான வாக்குகளை பெற்று கட்டுப்பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருப்பதாக நான் கருதுகின்றேன். இப்படியான சூழ்நிலையில் மட்டக்களப்பு வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் ராஜன் செல்வநாயகம் சிறிலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லவா? அதே எவ்வாறு ஏற்படுது? அப்படி என்றால் சிறிலங்கா சொந்த கட்சிக்கு ஒரு வாக்கு வாங்கி அங்கு இருந்தே இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ராஜன் செல்வநாயகம் அவர்கள் மட்டக்களப்பில் 1970 தேர்தலில் போட்டியிடுகின்ற போது
சுயேட்சை வேட்பாளராகத்தான் போட்டியிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அவர் அங்கத்தவராக இருக்கவில்லை. அந்த வேளையில் முடிசூடாமன்னன் ராஜதுரை அவர்கள் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக, இரண்டாவது பாராளுமன்ற உறுப்பினராக சுயேட்சை குழு சுயேட்சையாக போட்டியிட்ட ராஜன் செல்வநாயகம் அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்ட ராஜன் செல்வநாயகம் அவர்கள் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்திருந்தார். இணைந்திருந்து மட்டக்களப்பில் கணிசமான அபிவிருத்திகளை செய்திருந்தார். படுவான்கரையையும் எழுவான்கரையையும் இணைக்கின்ற அந்த வலையரவு பாலத்தை அவர் அமைத்து தந்திருந்தார். மாமாங்க குளத்திற்கு படிகளை கட்டி கொடுத்திருந்தார். பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்தார். பாடசாலை சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தம், பல அபிவிருத்திகளை செய்திருந்தார். இருந்தாலும் அவர் சுயேட்சையாக கேட்டு வெற்றி பெற்றவர். 1977 தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிட்ட போது உங்களுக்கு தெரிய வேண்டும், அவர் படுதோல்வி அடைந்தார். அபிவிருத்தி செய்திருந்தும் படுதோல்வி அடைந்தார். 26,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று ராஜதுரை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். முதலாவது எம்பி 25,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று பரீத் மீராலபாய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி 22,000 மேற்பட்ட வாக்குகளை ஹாசியாந்த் அவர்கள் பெற்றிருந்தார். 20,000 மேற்பட்ட வாக்குகளை பதியுதீன் மஹ்மூத் அவர்கள் பெற்றிருந்தார். வெறும் 10,000 மேற்பட்ட வாக்குகளை தான் ராஜன் செல்வநாயகம் பெற்றிருந்தார் என்று சொன்னால், தமிழ் மக்கள் இந்த அபிவிருத்தி என்பதை அவர்கள் உரிமை இல்லாத அபிவிருத்தி என்பது ஆணிவேர் இல்லாத ஒரு தாவரத்திற்கு ஒப்பானது, அல்லது அத்திவாரம் இல்லாத கட்டடத்திற்கு ஒப்பானது என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள். அதற்குரிய பாடத்தை தான் ராஜன் செல்வநாயகத்திற்கு கூட 1977 தேர்தலில் மட்டக்களப்பு மக்கள் போட்டியிருந்தார். இப்பொழுது கட்சிகள் பலவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றன. தமிழர் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, சஜித் தலைமையிலான கட்சியினர், இவ்வாறு பல்வேறு கட்சியினர் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிதாக இதையும் காணவில்லை. கடந்த 2015-19 ஆண்டுகால இடைவெளியில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு பலமான ஆதரவை கொடுத்து அடிப்படை மாற்றங்கள், உதாரணமாக தேர்தல் முறையில் சில மாற்றங்கள், 19 திருத்த அமுலாக்கம், இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்த கட்சி அது பற்றி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதுவுமே குறிப்பிடாமல் பழைய காலத்து கோரிக்கைகள் போல சுயநிர்ணய உரிமை, வடக்கு கிழக்கு இணைப்பு, இவ்வாறான கோரிக்கைகளையே மீண்டும் வைத்திருக்கிறது. அவ்வாறானால் கடந்த 2015-19 ஆண்டு கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் எதுவும் நீங்கள் தொடர்ந்து அதை முன்னெடுக்க முயற்சிக்கவில்லையா? உண்மையில் எங்களை பொறுத்த மட்டில் அரசியல் தீர்வு விடயம், அதாவது அரசியல் உரிமையோடு சம்பந்தப்பட்ட அரசியல் தீர்வு விடயம் என்பதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் அபிவிருத்தி என்கின்ற விடயத்தையும் இன்னும் இதர விடயங்களையும் பற்றி கருதுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பார்வை என்பது முக்கியமாக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் சொன்னது போன்று கடந்த காலத்தில் நாங்கள் சில விடயங்களை ஐக்கிய தேசிய கட்சியோடு ஓரளவு ஒத்துப்போனதனால் சாதித்திருந்தோம். குறிப்பாக சொல்லுவார்கள், இந்த TMBP கட்சி போன்றவர்கள் சொல்லுவார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதையுமே செய்யவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் நான் சொல்லியாக வேண்டும், இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்ட போது, அதாவது மிக மோசமான கொடூரமான பயபீதியுள்ள ஒரு சூழல் காணப்பட்டது. கடத்தல், காணாமல் போதல் போன்ற மிகவும் ஒரு அராஜகமான சூழல் காணப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் ஜனநாயக சூழலுக்கு மக்களை மீட்டெடுத்திருந்தோம். பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கடமைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். இது பொதுவான விடயம். அதேவேளை சிறையில் 217 கைதிகள், தமிழ் கைதிகள் இருந்தார்கள். அதில் 130 கைதிகள் விடுதலையாகி இருந்தார்கள். நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருந்தோம். தற்போது 87 கைதிகள் வரை இருக்கின்றார்கள். 130 கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காணிகளை பொறுத்த மட்டிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இராணுவத்தின் பிடியிலிருந்து விடப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் இன்னும் ஒரு விடயம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 47 நாடுகள் சேர்ந்து
31, 34, 41 தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தது. இந்த தீர்மானத்தில் மறைக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட உண்மைகள், மனித உரிமை நிலைநாட்டல் போன்ற விடயங்கள் தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. அந்த விடயங்களை நிறைவேற்றுவோம் என்று இலங்கை அரசோடு 47 நாடுகளும் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அரசியல் யாப்பு தீர்வு விடயத்தில் கூட நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக ஒரு இடைக்கால அறிக்கை கொண்டு வரப்பட்டிருந்தது, அதில் கூட இணக்கமான பல விடயங்கள் காணப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் சொல்வது போன்று இந்த எங்களுடைய விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இந்த சாதாரணமாக பெற்றுக்கொண்ட 95 ராணுவ முகாம்கள் மூடப்பட்டது என்று ஹிஸ்புல்லா அவர்களே கூறியிருக்கின்றார். ஆக இப்படியெல்லாம் தமிழ் மக்களுக்கு மிகவும் எதிரான எதிர்மறையான நிலைப்பாட்டில் காணப்பட்ட அந்த புற சூழலை நாங்கள் மாற்றியிருந்தாலும் கூட எங்களிடம் ஒரு தணியாத தாகமாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 70 ஆண்டுகளாக நீடித்து நிலைத்திருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, சூழல் இருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் எதனை செய்தாலும் கூட பல அபிவிருத்திகளையும் கூட செய்திருக்கின்றோம். கிராமலட்சி திட்டம், துரித அபிவிருத்தி திட்டம் மூலமாக பல அபிவிருத்திகளையும் கூட நாங்கள் செய்திருந்தோம். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 4 ஆண்டுகளுக்குள் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் 100 கோடி ரூபாய்களுக்கு மேற்பட்ட நிதியினை பெற்று அந்த அபிவிருத்திகளை செய்யக்கூடியதாக இருந்தது. சிறுபால அபிவிருத்திகள், குடிநீர் விநியோகம், வீடமைப்பு திட்டம் இதெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை செய்தாலும் கூட, அந்த விடயங்கள் சாதித்த விடயங்களாக இருந்தாலும் கூட, எங்களுக்கு இந்த அரசியல் தீர்வு என்கின்ற விடயம் இழுத்தடிக்கப்படுகின்றபடியால் அது நிறைவேற்றப்படாத நிலையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இப்படியான சில விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருப்புகின்ற விடயம் எங்களுக்கு முக்கியமான தீர்வு பொருள் அல்லது தீர்வு கனதியான ஒரு தீர்வுக்குரிய விடயம் செயற்படாத நிலையில் அந்த விடயங்களை தான் அதில் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்தமட்டில் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் நிறையவே வாழ்கிறார்கள், அவர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளீர்களா? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்போது உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நாடு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இனத்துவ அரசியலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது, சென்று இருக்கின்றது இனத்துவ அரசியல். அதிலும் இன்னும் ஒரு கட்டமாக இனத்துவேச அரசியலுக்குள் கூட சென்றிருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இனத்துவேச அரசியலுக்குள் செல்லவில்லை, இனத்துவ அரசியலுக்குள் நிற்கின்றோம். முஸ்லிம்கள் தங்களுக்கென்று ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கின்றார். எனவே எமது நாட்டில் இன ரீதியாக பார்க்கின்ற போது சிங்கள மக்கள் சார்பான கட்சி, தமிழ் மக்கள் சார்பான கட்சி, முஸ்லிம் மக்கள் சார்பான கட்சிகள் என்று 3 வகையான இனக்கட்சிகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் தமது இனம் சார்ந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கின்ற போது தன்மையும், தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றன. எனவே இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் தான் அதற்கு 100% வாக்களிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு விதமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ரிஸ்க் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடினமான அரசியலை நோக்கி அவர்கள் நகர விரும்புவதில்லை. அவ்வப்போது ஆளுங்கட்சியோடு இணைந்து கொண்டு அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு ஏதோ தங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்ற என்கின்ற அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியலை நோக்கி நகர்கின்றார்களே ஒழிய, நிலையான ஒரு தீர்வு, நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தீர்வு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு தீர்வு என்கின்ற தமிழ் மக்கள் நினைக்கின்ற அந்த தீர்வை நோக்கி அவர்கள் நகர்வதற்கான போக்குகளை காண முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பொருளாதாரத்தை மையமாக கொண்ட, அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு அரசியலை செய்கின்றார்களே ஒழிய, அவர்கள் ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டில் தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய ஒரு கடினமான அரசியலை நோக்கி நகர அவர்கள் விரும்பவில்லை. இதன் காரணமாகத்தான் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்வது என்பது கடினமாக இருக்கின்றது. இருந்தாலும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மாகாண சபைகளில் ஒரு இணக்கப்பாட்டோடு ஆட்சி அமைத்திருக்கின்ற போக்கினை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் தனித்தனியாக வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் கூட கடந்த காலத்தில் இணைந்து செல்கின்ற ஒரு போக்கினை நீங்கள் அவதானித்திருக்க முடியும். ஆனாலும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் இப்பொழுது புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முஸ்லிம் மக்கள் கடந்த காலங்களில் பின்பற்றிய அபிவிருத்தி அரசியலையும் அடிப்படை ஜன உரிமைகளையும் இணைத்து செல்கின்ற பிரச்சனையில் ஒரு தெளிவற்ற நிலை காணப்படுகின்றதால் தான்
தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் உள் முரண்பாடுகள் வெளியே தெரிய தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. உதாரணமாக சுமந்திரன் அவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் கட்சிக்குள் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கருத்துக்களை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கின்றன, கட்சி சார்பான கருத்துக்களும் இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் சுமந்திரன் அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் என்பது சில வேளைகளில் கட்சியின் கருத்தாக அமையாமல் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், கடந்த காலத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, அதாவது சொல்லுங்கள், அவ்வாறான நாங்கள் எவ்வாறு அதை புரிந்து கொள்வது? உதாரணமாக நீங்கப்பட்ட கருத்து எது, கட்சியின் கருத்து எது என்பது எங்களுக்கு அதை தெளிவாக காண முடியாது. கட்சியின் பொறுப்புள்ளவர்கள் என்ற வகையில் அவர்கள் கூறுவது கட்சியின் கருத்தாகவே நாங்கள் எடுக்க வேண்டும். அவர் கட்சியினுடைய பேச்சாளர். நீங்கள் எவ்வாறு அதை தனிமைப்படுத்தி எது உகந்ததோ அதை வேறையாக்கி இவ்வாறு சொல்கின்ற அரசியல் மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறதல்லோ? நிச்சயமா நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்து என்று சொன்னால் அந்த கருத்துக்கு கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்புகள் எதுவும் கிடைக்க வெளிவராது. ஆனால் பொதுமைப்படுத்தப்படாத கருத்து அல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் தமிழர்களின் நோக்கு போக்குகளுக்கு அப்பால் கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற போது அந்த கட்சிக்குள் இருந்தே விமர்சனங்கள் எழுகின்றன. அவ்வாறு விமர்சனங்கள் எழக்கூடிய கருத்துக்கள் அவர் சொல்லப்படுகின்ற போது அதனை கட்சியின் கருத்தாக நாங்கள் கருதுவதில்லை, அதனை தனிப்பட்ட கருத்தாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் கேட்கின்ற ஒருவுடைய உண்மை, கட்சியின் பொறுப்புள்ள பேச்சாளராக இருக்கின்ற ஒருவர் சில கருத்துக்களை அவசர அவசரமாக அல்லது ஆழமான சிந்தனை இல்லாமல் கூறுகின்ற போது அந்த கருத்துக்கள் ஒரு பொறுப்புள்ள பேச்சாளருக்கு அப்பாற்பட்ட கருத்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே இனி வருகின்ற காலத்தில் இப்படியான ஒரு விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய கட்சிக்குள் சில பிசுரல்களை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆம், நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு மிகவும் வேதனையான விடயம், தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை, அதே வேளை தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் தமிழ் மக்கள் எங்காவது உரிமையோடு சுயநிர்ணயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்கின்ற விடயத்தில் உலகத்தில் உள்ள சகல மக்களும் ஒன்றாக உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் யதார்த்தமான நிலையில் யதார்த்த சூழலுக்கு பொருந்தக்கூடிய அதேவேளை தமிழ் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் சென்றாக வேண்டும். இந்த நிலையில் இலங்கையை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுதான் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சியாகவும் தீர்வை தரக்கூடிய கட்சியாகவும் இருக்கின்றது. புதிய புதிய கட்சிகளை நாட்டு மேடைகளில் விட்டு அவற்றை வளர்த்தெடுத்து நாட்டுகளாக்கி விருட்சங்களாக்குவது என்பது அது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உங்களுடைய ஆதரவு கரத்தை தருவதன் மூலம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏதாவது குறைபாடுகள் தவறுகள் இருக்குமாக இருந்தால், அது தனிநபர் சார்ந்ததாக இருந்தால், அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு வகையில் களைந்து ஒரு சரியான திசையில் நாங்கள் பயணிப்பதற்குரிய ஆதரவை தமிழ் மக்கள் உலகத்தில் உள்ள சகல மக்களும் தர வேண்டும். அதே போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளை செய்கின்ற விடயத்தில் நீங்கள் செயல்பாட்டு ரீதியான அரசியலை செய்ய வேண்டும். விமர்சன ரீதியான அரசியல் என்பது எல்லோராலும் செய்யக்கூடியது, அவற்றை தவிர்த்து உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நேசக்கரத்தை நீட்ட வேண்டும். அந்த கரத்தை அந்த மக்கள் பற்றி எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஓரளவுக்காவது சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிகோல வேண்டும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். நாங்கள் விதண்டாவாதம் செய்ய வரவில்லை, வாதங்கள் செய்ய வேண்டும், விமர்சனங்கள் செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் அல்லது உலகளாவிய தமிழ் மக்களின் ஆதரவு என்றும் ஈழத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான்
எங்கள் விருப்பம் அதனை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய சின்னம், வீட்டு சின்னம், எனது இலக்கம் 4. இந்த வேளையில் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் கொள்கை வழியில் பயணித்திருக்கின்றோம், எனவே மக்கள் என்றும் எங்கள் பக்கமாக இருப்பார்கள் என்ற செய்தியை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். TBC with Ramraj.